வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் இளங்கோவன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கரோனாவோட தினசரி கேஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து ஒரு கட்டத்தில் நம்மளாம் வந்து 400,000 கேஸ் ஒரு நாளைக்கு 400,000 பேருக்கு கரோனா, ஒரு நாளைக்கு 400,000 தாண்டிட்டோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தோம். இப்போ வந்து தொடர்ச்சியாக குறைஞ்சிட்டே வந்துட்டு இப்போ 262,000 பேருக்கு அப்படின்றது தான் நம்ம டெய்லி கேஸஸ் தான் நம்ம பார்க்குறோம். இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல அப்பா பரவாயில்ல, நம்ம வந்து குறைஞ்சிட்டு வரோம், நல்ல இயல்பு நிலைக்கு திரும்பிடும் அப்படின்னு நம்ம ஒரு பக்கம் இந்த டேட்டாவை பார்க்குறோம். இன்னொரு பக்கம் இன்னொரு டேட்டா நம்மளுக்கு என்ன பயங்காட்டுது அப்படின்னு பார்த்தோம்னா, தினசரி இறப்புகளில் பார்த்தோன்னா நம்ம வந்து ரொம்ப பீக்கில் போயிட்டே தான் இருக்குது, அது வந்து குறையவே இல்லை அப்படின்றது தான். ஏன்னா 4,500 பேர்கிட்ட இறந்துட்டாங்க இந்தியா வந்து, அவ்வளோ பேர் 4,500 பேர் உலகத்திலே நம்பர் ஒன் இறப்பு அப்படின்ற அந்த அதிக அளவு இறப்பு அப்படின்ற அளவுக்கு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம். ஏன் இப்போ கேஸ்லாம் இந்த அளவுக்கு குறைஞ்சிட்டு, ஏன்னா இப்போ நேற்று குறைஞ்சது கேஸ் இன்னைக்கு குறைஞ்சிச்சுன்னா பரவாயில்ல, லாஸ்ட் 12 நாளாக கரோனாவோட கேஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் டெத்து வந்து ஏன் ஏறிக்கிட்டே போகுது அப்படின்ற கேள்வி காமனாக நம்ம எல்லாருக்குமே வந்துட்டுருக்கோம். இதுக்கு காரணமாக என்னென்னா, நம்ம ஒரு தனி மனுஷனாக நம்ம வந்து நம்மளெல்லாம் நம்ம கேள்விப்பட்ட செய்திகளை வச்சே தெரியும், நம்மளை சுற்றி இருக்கிற உறவினர்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மரண செய்தியை நம்ம கேள்விப்பட்டுறோம் இல்லையா. இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தோம்னா நிறைய இடத்துல சுடுகாட்டிலையும் இடம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செய்தி, அதாவது நம்ம நாடே நம்ம தமிழ்நாடே நம்ம என்ன சொல்லுவோம், எப்பயுமே அடுப்பு எரிஞ்சிட்டே இருக்கோம், வர்றவங்களுக்குலாம் சாப்பாடு போடுறோம், அந்த மாதிரி பூமியில் நம்பலாம். ஆனால் இப்போ நிலைமை எப்படி இருக்குது, நம்ம இந்தியா ஃபுல்லாக பார்த்தோன்னா எப்படி இருக்குது, இடைவிடாமல் வந்து சுடுகாட்டில் பிணங்கள் எரிஞ்சிட்டு இருக்குது அப்படின்ற ரேஞ்சுக்குள்ளே போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ ஏன் இது கொரோனாவோட கேஸ் வந்து இறங்கினா கூட டெத்து இறங்கவே இல்லை, இன்னும் அந்த பீக்கில் போயிட்டே இருக்குது, இன்னும் அதிகம் இன்னும் அதிகம்னு போயிட்டே இருக்குது அப்படின்றது. அதோடு எல்லாம் புனித நதி அப்படின்னு சொல்கிற கங்கையில் பார்த்தோன்னா நிறைய சடலங்களும் மிதந்துகிட்டே இருக்கு இல்லையா. ஏன் அங்கே வந்து அங்கே சுடுகாடுலாம் இல்லையா, ஏன் அங்கே நிறைய மிதந்துட்டுருக்கு அப்படின்றத பற்றிலாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம தமிழ்நாட்டு லெவலில் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஆவரேஜாக 33,000 கேஸ் டெய்லியும் அப்படின்னு சொல்கிறோம், இறப்புன்னு பார்த்தோன்னா 350 அப்படின்ற மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இந்திய அளவில் பார்த்தோம்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நம்ம வந்து 267,000 கேஸ் தினசரி கேஸ் வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறோம். இப்போ அதுக்கடுத்து 4,500 பேர்கிட்ட இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது வரைக்கும் கரோனாவில் இறந்தவங்க பார்த்தோம்னா 280,000 தாண்டி போயிட்டுருக்காங்க இந்தியாவில் மட்டும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம என்ன ஒரு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இந்த இடத்துல அவங்களோட சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவில் நிறைய பகுதிகளில் இன்னும் பீக் போகவே இல்லை அப்படின்றாங்க. என்னென்னா நிறைய பேர் வந்து மே 15 தான் வந்து பீக் போகுனாங்க, பட் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இந்தியாவில் இன்னும் பீக் போகாத நிறைய ஸ்டேட்ஸ் இருக்குன்றாங்க. ஏன்னா மகாராஷ்டிராவில் பயங்கர பீக் போனாங்க இல்லையா, 75,000 கேஸ் டெய்லி அப்படின்லாம் போனாங்க, டெல்லியில் பயங்கர பீக் போச்சு, இப்போ அவங்களாம் குறைய ஆரம்பிச்சிட்டாங்க, மகாராஷ்டிராவில் 30,000 கேஸ் கீழே வந்துட்டாங்க. இப்போ இந்தியாவில் நிறைய மாநிலங்கள் இனிமேல் தான் பீக் போகும் அப்படின்ற ஒரு தகவலையும் சொல்கிறாங்க. இதுக்கு காரணம் அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, பாசிட்டிவ் ரேட் வந்து அதிகமாகுது. இப்போ வந்து ஒருத்தவங்க டெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க கோவிட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த பாசிட்டிவ் ரேட் அதிகமாகுது. ஒரு 10 பேரை டெஸ்ட் பண்ணாங்கன்னா இத்தனை பேருக்கு வந்து பாசிட்டிவ்னு வருது அப்படின்னா அந்த ரேட் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ அதிகமாக இருக்குன்னா நம்ம நிறைய டெஸ்ட் பண்ணணும், இயர்லியாக ஐடென்டிஃபை பண்ணுறது, நிறைய டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கணும். ஸோ இப்போ டெஸ்ட்டு ரேட் அதிகமாக இருக்கிறதுனால பீக் வர்றதுக்கு இன்னும் சான்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்றது தான் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட சயின்டிஸ்ட்லாம் இங்கே சொல்கிறாங்க. இன்னும் ஒரு கருத்து நிலவுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 4,500 பேர் இறந்துட்டாங்க அப்படின்றதே நம்ம வந்து இவ்வளோ பெரிய விஷயம் தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் உண்மையால் இந்த டேட்டா வந்து கம்மியாக இருக்கும், அதாவது அண்டர் எஸ்டிமேட் பண்ணி காட்டுறாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஏன்னா உண்மையான இறப்பு பார்த்தோம்னா இதை விட 2 மடங்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரின் மீடியாவில் இன்னும் 3 மடங்கு கூட இருக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்தையும் சொல்கிறாங்க. ஏன்னா வந்து இப்போ செகண்ட் வேவ் அப்படின்னு நம்ம பொறுத்த, எதுக்கு அவங்க அப்படி சொல்கிறாங்க அதுக்கு ரீசன் நம்ம பார்க்கணும் இல்லையா. முதல் அலை கரோனாவோட முதல் அலையை பார்த்த வரைக்கும் பார்த்தோன்னா அர்பன் ஏரியா சென்னை கோயம்புத்தூர் பெரிய பெரிய சிட்டியில் தான் வந்துச்சு, உடனே அதை கண்டெயின் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா, இப்போ இந்த செகண்ட் வேவ் பார்த்தீங்கன்னா பெரிய சிட்டியும் சரி அந்த அர்பனும் சரி ரூரல் ஏரியாவில் நிறைய போகுது, அதாவது கிராமங்களில் இந்த கரோனா வந்து அதிக அளவில் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்றதும், அங்கே வந்து அதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்து அவ்வளோ ஸ்பெசிலிட்டி இல்லை, எக்ஸ்டென்சிவாக டெஸ்ட் பண்ண முடியல. நம்ம உதாரணம் பார்க்கலாம், சென்னையில் டெஸ்ட் பண்ணுறது நம்ம ஒரு வில்லேஜில் டெஸ்ட் பண்ண முடியாது இல்லையா. இப்போ அப்போ என்ன ஆகுதுன்னா, யாராவது முடியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களா டெஸ்ட் கொடுத்தா தான் நம்மளுக்கு உண்டு. அப்போ வர்றவங்க வந்து பாசிட்டிவ் ஆகிடுறாங்க இல்லையா, அவங்க வந்து கொஞ்சம் நாள் சின்ன வராங்க பாசிட்டிவ் ஆகிடுறாங்க. அப்போ பாசிட்டிவ் ரேட் வந்து நம்மளுக்கு நம்ம நம்பர் ஆஃப் டெஸ்ட்டு பாசிட்டிவ் ரேட் பார்த்தோன்னா அதிகமாகிடுது. ஸோ இப்போ இதனால தான் வந்து இன்னும் பீக் வரும் அப்படின்றது, நம்ம இயர்லியராக கண்டுபிடிச்சா மட்டும்தான் டெத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றது தான். ஸோ அப்போ கிராமங்களில் லேட்டாக தான் ஐடென்டிஃபையே பண்ணுறோம் அப்படின்றதும் இந்த டெத்து வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது அப்படின்றது தான் இங்கே முன்வைக்கிறாங்க. அதுக்கடுத்து இன்னொரு காரணம் இன்னொன்று என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதாவது வந்து எப்பயுமே ஒரு 2 வீக் லேக் இருக்கும், எப்படி யாருக்கு யாருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, கரோனாவோட டெய்லி கேஸ் இருக்கு இல்லையா, அதோடய பீக்கு அதுக்கும் டெத்துக்கும் வந்து
ரெண்டு வாரம் கொஞ்சம் பின்னாடி இருக்கும். இப்போ கரோனா வந்து ஒரு ஒரு நாள் இப்போ வந்து பீக் வந்து இன்றைக்கி போகுது அப்படின்னா இன்னும் பாஞ்சு நாளுக்கு அப்புறம் தான் டெத்து வந்து பீக்குக்கு போகும். அதாவது புது கேஸ் வந்து என்றைக்கு பீக் போதோ அதுலேருந்து ரெண்டு வாரம் சென்று தான் டெத்து வந்து பீக்குக்கு போகும். அப்போ இப்போ கேஸ் குறைய ஆரம்பிச்சிச்சு இல்லையா, இப்போ குறைஞ்சிடுச்சு கே 267,000 கிட்ட வந்துடுச்சு அப்படின்னா ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் தான் இறப்பும் வந்து அந்த பீக்லேருந்து கம்மி அதே லெவலுக்கு வரும் அப்படின்றது தான். ஸோ அப்போ இந்த கர்வு நம்ம பார்க்கும்போது நிறைய இடத்துல நம்ம கிராஃப்லாம் பார்த்துருப்போம் இல்லையா. அப்போ அந்த டெத்து அப்புறம் வந்து புது கேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு அதுக்கும் வந்து ஒரு 15 நாள் இடைவெளி இருக்கும் அப்படின்றது தான். அப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்குறது இன்னொன்று என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இந்த 15 நாள் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஒருத்தவங்க போயிட்டு கொரோனா வந்துருச்சுன்னு போய் அட்மிட் ஆனாங்கன்னா அவங்களை வந்து ஒரு சர்டன் டேஸ்க்கு அப்புறம் தான் அவங்க ரெக்கவரி ஆகியோ இல்லை வந்து இறந்தோ போவாங்க இல்லையா. ஸோ அதை வச்சு தான் அந்த கீ மார்க்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வச்சு தான் இந்த லேக் வந்து சொல்கிறாங்க, இதை வச்சு தான் இது வந்து பின்னாடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுபடி நம்ம இப்போ பார்க்கும்போது இப்போ கரோனாவோட வந்து குறைய ஆரம்பித்து 12 நாள் ஆகிடுச்சு. அப்போ இன்னும் ஒரு 3 நாளில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இந்த இறப்புகள் குறையணும் அப்படின்றது தான். அப்போ இந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதுக்கு நம்ம உதாரணத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து முதல் அலை வந்தப்போ ஃபஸ்ட்டு ஒரு மார்ச் 27, 2020 தான் நம்ம 150 புது கேஸ்ன்னு சொன்னோம். ஆனால் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஹையஸ்ட் பீக் அதாவது டெத்து அதோட டெத்து எப்போ வருது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து 9th April தான் பார்க்குறோம். அப்போ ஒரு 13 நாள் அந்த லேக் இருந்துட்டு வருது அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதனால என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ செகண்ட் வேவ் வந்த அப்புறமும் இதே மாதிரி பீக் போயிடுச்சு, டெத்து வந்து இப்போ தான் பீக் போயிட்டுருக்கு இறப்புகள் அப்படின்றதும் இனிமேல் வந்து குறைய ஆரம்பிக்கும் அப்படின்றதும் சொல்ல வராங்க. பட் வேர்ல்டு லெவலில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவில் கரோனா கேஸ் குறையுது அப்படின்றது ஒரு மாயை அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன காரணங்கள் தான், கிராமங்களில் அதிக அளவில் பரவுது, அங்கே டெஸ்ட்டு கம்மியாக எடுக்கிறாங்க, பாசிட்டிவ் ரேட் வந்து அங்கே அதிகமாக இருக்குது. ஸோ நிறைய பேர் லேட்டாக தான் வந்து அங்கே ஹாஸ்பிட்டலுக்கே வராங்க, ஸ்ப்ரெட் அதிகமாகுது அப்படின்றத காரணமாகவும் அவங்க சொல்கிறாங்க. இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா ரெண்டாவது வந்து நம்ம வந்து ஏன் இந்த டெத்து வந்து இப்போ அதிகமாகுதுன்னு போகும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சில டேட்டாவே வந்து முன்னாடி அதாவது 1 வீக் முன்னாடி இறந்தவங்களாம் இப்போ தான் ரிப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதாவது 1 வீக்னால் கூட பரவாயில்ல, 2 வீக் முன்னாடி இறந்தவங்க இல்லை 1 மாதத்துக்கு முன்னாடி இறந்தவங்கள டேட்டாவெல்லாம் கூட இப்போ தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்மளுக்கே தெரியும் மகாராஷ்டிரா கர்நாடகா டெல்லி எல்லா இடத்துலையும் வந்து தமிழ்நாடு எல்லா இடத்துலையும் ஆவரேஜாக 300 டெத் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அப்போ உத்தரகாண்டில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 220 டெத் அப்படின்னு சொல்கிறாங்க, அதில் 80 டெத் வந்து முன்னாடி நாளோடது அப்படின்னு சொல்கிறாங்க. கர்நாடகாவிலையும் அதேமாரி என்ன சொன்னாங்கன்னா ஒரு 476 டெத் அது எப்போனா March and April டெத்தை இப்போ ரிப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த என்ன சொன்னாங்கன்னா அந்த கரெக்டான டைமுக்கு ரிப்போர்ட் பண்ணாதது, அதாவது முன்னாடி நடந்த இறப்பு இப்போ ரிப்போர்ட் பண்ணுறதுனால இந்த டெத்து வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகி காட்டுது அப்படின்றது தான். இப்போ அந்த அஃபிஷியல் டேட்டா கரெக்டாக இல்லை அப்படின்றது தான் இந்த இடத்துல சொல்ல வராங்க. ஏன்னா இப்போ நம்ம அது உதாரணமாக கரெக்டாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா டெட்லியஸ்ட் மந்த் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மே மாதத்தை தான் சொல்லுவோம், நிறைய பேர் இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ஹையஸ்ட் பீக் நிறைய கேஸ் வந்தது எந்த மாதம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஏப்ரல் மாதம். அப்போ ஏப்ரல் மாதத்தில் நிறைய கேஸ் வந்தாங்க தான் இறந்தவங்க அதிகமாக மே மாதத்தில் வராங்க அப்படின்றது தான். ஸோ இதுதான் இனிமேல் குறையும் ட்ராப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இது ட்ராப் ஆகிறதுக்கு இன்னொரு காரணம் கரோனாவோட தினசரி கேஸை ட்ராப் ஆகிறதுக்கு இன்னொரு காரணம் வந்து லாக்டவுன்லாம் போடுறாங்க, அந்த மாதிரி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறாங்க, இதுவுமே ஒரு காரணம், லாக்டவுனு முக்கிய காரணம் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஸோ இதனால் இன்னொரு நம்ம 3 நாள் வெயிட் பண்ணி பார்த்தா தான் இந்த டெத்து வந்து இறங்கு இந்த இதே மாதிரி இறங்குதா கம்மியாகுதான்றதை நம்ம பார்க்க முடியும். அதுக்கடுத்து இப்போ நம்ம அடுத்தது பார்க்கணும் அப்படின்னா இது கங்கை நதி புனித நதி நம்ம சொல்கிறோம். அங்கே நிறைய இப்போ டெட் பாடிஸ்லாம் வந்து நிறைய மிதந்துட்டுருக்கு, உத்தரப்பிரதேசாக இருக்கட்டும் இல்லை பீகாராக இருக்கட்டும் அவங்களாம் சொல்லிட்டுருக்காங்க மக்கள்லாம் 100 பேர்லாம் மிதந்துட்டு வர, 100 சடலங்கள் மிதக்குது அப்படின்ற அளவுலாம் பெரிய அளவு நியூஸ் வந்தாங்க இல்லையா. இதுக்கு நிறைய ரீசன் வந்து சொல்லிட்டுருக்காங்க என்ன அப்படின்னா இப்போ நிறைய பேர் இறக்கிறதுனால கரோனாவிலேயோ ஓவராலாக நிறைய பேர் இறக்கிறதுனால அந்த இறுதி சடங்கு முடிஞ்சு அவங்க வந்து அந்த பாடியை அங்கே மிதக்க விட்டுறாங்க அப்படின்ற ஒரு கருத்தை முன் வைக்கிறாங்க. இப்போ நம்ம இதுக்கு தான் தெரியும், ஏன்னா சில இடத்துல வந்து ஜலப்பிரவேசம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியில் மிதக்க விடுற பழக்கம் இருக்குது சில இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு. யாராக இருக்கலாம் அப்படின்னா இந்த குழந்தைங்க, அப்புறம் மேரேஜ் ஆகாத பெண்கள், அப்புறம் வந்து ஏதாவது டிசீஸ் வந்து இல்லை ஸ்னேக் அடித்து சேர்த்தவங்க இவங்கள்லாம் வந்து ஜலப்பிரவேசம் சொல்லிட்டு தண்ணியில் வந்து மிதக்க விடுறாங்க அவங்களுடைய சடலங்களை. ஸோ அந்த பழக்கம் ட்ரெடிஷ்னலாக சில பேர் பண்ணுறாங்க, அதனாலையும் இப்போ இறப்புகள் அதிகமாகிறதுனால நிறைய பாடிஸ் இங்கே வந்து வந்துட்டுருக்கு. ஏன்னா கங்கை நதியில் அங்கே வந்து ஏதாவது ஒன்று பாடி மிதக்கிறது அப்படி சடலங்கள் வந்து மிதக்கிறது அப்படின்றது வந்து ஒரு புது விஷயம் இல்லை அப்படின்றது தான். ஏன்னா அங்கே இறுதிச் சடங்குகள் பண்ணி அங்கெல்லாம் இது பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம், நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கடுத்து இன்னொரு விஷயமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நிறைய ஏழை மக்கள் வந்து இப்போ இறந்தவங்களை எப்படி அவங்க அதாவது இறுதிச் சடங்குகளுக்கு காசு இல்லை அப்படின்ற காரணத்துக்காக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கருத்து முன் வைக்கிறாங்க. அது ஏன் அப்படின்னா விறகுலாம் காசு அதிகமாகிடுச்சு, அங்கே வந்து வெயிட் பண்ண அதாவது இடம் இல்லை சூழ்காட்டில் அப்படின்லாம் பிரச்சனைலாம் வரும்போது
அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது கங்கை நதிக்கு ஓரம் இருக்கல பெட் அந்த கடற்கு கங்கை நதி கரையோரம் இருக்கு இல்லையா, அங்கே அவங்கள புதைச்சிடுறாங்க அப்படின்ற ஒரு கருத்தையுமே சொல்கிறாங்க. அதுக்கடுத்து சில பேர் அவங்க அங்கே ஆற்றுல மிதக்கு விட்டுறாங்க அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ வந்து அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜலப்பிரவேசம்லாம் யாருமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பேனே அறிவிச்சிருக்காங்க. இனிமேல் யாரும் தண்ணியில் சடலங்களை விடக்கூடாது, அந்த இறுதிச் சடங்களுக்கு நாங்களே காசு தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இன்னொரு காரணம் என்ன சொல்கிறாங்க, அதிகமாக அங்கே மிதக்கு விடுறதுக்கு சில இடத்துலலாம் வந்து கோவிட் சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் வந்து இறுதிச் சடங்கு பண்ணுறேன் அப்படின்லாம் அதுக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணுறதுனால சில பேர் அதுக்கு நிறைய பேர் கோவிட் வந்திருக்கும் இல்லை வீட்டிலே இருந்து இறந்துருப்பாங்க, அவங்கெல்லாம் வந்து இதுக்காக அலைய முடியாது அப்படின்றதுக்காக இமிடியேட்டாக வந்து கங்கை நதி அந்த பக்கம் மிதக்க விட்டுறாங்க, இல்லை அந்த பக்கத்தில் கரையோரம் வந்து அவங்க வந்து பாடியை புதைச்சிடுறாங்க சடலங்களை. ஸோ அப்போ வந்து அங்கே அதிகப்படியாக தண்ணி வரும்போது எல்லாம் மழை பெஞ்சால் கூட அதிகமாக மிதக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்றதையும் தான் அங்கே வந்து சொல்லிகிட்ருக்காங்க. இப்போ இன்னொன்று நம்ம இது பார்க்கணும் அப்படின்னா, இதில் நம்ம அவ்வளோ சடலங்கள் மிதந்தாலும் அவங்க யாரோ கிடையாது இல்லையா, நம்ம இந்திய மக்கள் தான், அவங்க யாரோ ஒருத்தவங்களுடைய மகனாவோ மகளாவோ இல்லை அவங்க ஒரு ரிலேஷன் அப்பாவோ அம்மாவோ தான் இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் கரெக்டான ஒரு மரியாதை கடைசி சமயத்தில் கிடைக்கல அப்படின்றதுக்கு நிறைய பேர் நெட்டில் வந்து சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஒரு இறந்தவங்களுக்கு உரிய மரியாதையே கொடுக்கல, அவங்க மட்டும் சும்மா ஆற்றுல மிதந்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கவர்மெண்ட்டும் வந்து அதெல்லாம் கரெக்ட் யார் யார் என்ன அந்த இடத்த வந்து வலை போயிட்டு அந்த சடலங்களை பிடிக்கிறாங்க அப்படின்ற நியூஸ்லாம் கூட நம்ம பார்க்குறோம். ஸோ ஏன்னா அவங்களுக்கு வந்து கடைசி இறுதிச் சடங்கை கரெக்டாக பண்ணணும் அப்படின்றத ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இந்த இடத்துல சொல்லிகிட்டு இருக்காங்க. சரிங்க, ஓவரால் கேஸ் வந்து குறைஞ்ச போது ஏன் டெத்து குறையலை அப்படின்றதுக்கான விவரமும், கங்கை நதியில் அங்கே என்ன ஏன் வந்து அதிக சடலங்கள் வந்து மிதந்துட்டுருக்கு அப்படின்றதுக்கான விவரம் நம்ம சொன்னது உங்களுக்கு வந்து உங்களுக்கும் இதை பற்றி சில தகவல் தெரிஞ்சிருக்கலாம் என்னென்ன ரீசன், அதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுங்கள். மறக்காமல் இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.